தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். உங்களோடு சில மாதங்களாக நான் பகிர்ந்து வரும் பர்மியசிக்கு பிக்கு சொன்ன கதைகளிலே இன்று திங்கசார் சாயதவுக்கும் இந்தோன் மன்னருக்கும் நடக்கின்ற சந்திப்பிலே வருகின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் மிந்தோன் மன்னர் மிக மகிழ்ச்சியான மூடில் மனநிலையில் இருந்தார். பல குருமார்கள் அங்கே இருந்தார்கள், தலைமை குருமார்கள். எல்லாவற்றுக்கும் நடுநாயகமாக திங்கசார் சாயதவ். இப்போ மன்னர் சொன்னார், இந்த அரண்மனையின் மேற்கு சிறகு, அதிலே அரசியினுடைய சேடியர்க்கான வதிவிடங்கள் அல்லது இருக்கைகள் உண்டு. அந்த வதிவிடங்களுக்கு என்னை தவிர வேறு எந்த ஆண்மகனும் போக முடியாது. பிக்குகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ புலன்களை வென்றவர்கள், புலன்களை அடக்கியவர்கள். அந்த அரசியாரும் அவருடைய தோழிகளும் இருக்கிற இருக்கைகள் பக்கம் போய் அவர்களை காண நேர்ந்தால் நீங்கள் சலனமடைய மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த தானத்தை இப்போ இதை சொன்ன சந்தர்ப்பம், தானம் வழங்குகிற ஒரு நேர தானம் வழங்கி முடியுது. இப்போ சொன்னார், இந்த தானத்தை ஏற்றுக்கொண்ட பின் உங்களால் மேற்கு சிறகின் இந்த மண்டபத்தின் இந்த மாளிகையின் மேற்கு சிறகினூடாக போக முடியுமா? ஒரு சவால் விடுகிற மாதிரி கேட்கிறார். அழகான பெண்கள், நாங்கள் சில இந்திய கதைகளில் சொல்வோம், பெண்கள் அரச குடும்பத்து பெண்கள் தங்கி இருக்கிற இடங்களை அந்தப்புறம் என்று சொல்வோம். இப்போ அவர் கேட்கிறது, இந்த அந்தப்புறத்துக்கூடாக நீங்கள் சர்வசாதாரணமாக இந்த சலனமின்றி அவர்கள் எத்தனை அழகிகள் இருந்தாலும் உங்களால் போக முடியுமா என்று கேட்டார். பல பிக்குமார் இருக்கிறார்கள், எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். இந்த மன்னருக்கு சவாலாக பேசவும் இயலாது, மன்னர் சொன்னதை மறுக்கவும் இயலாது, உடன்படவும் இயலாது, சங்கடப்பட்டு கொண்டு இருந்தார்கள். மன்னர் சொன்னார், மன்னர் விடாக்கண்டனாக இருக்கிறார். திரும்பவும் சொன்னார், நீங்கள் துறவரம் மேற்கொண்டு இந்த நியமமான வாழ்க்கை வரைக்கு உங்களுடைய ஆண்மையின் வீறு மிடுக்கு எல்லாம் அடங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் தயங்குவதை பார்த்தால் உங்களுடைய ஆண்மை துடிப்பு அடங்கவில்லை போல் இருக்கிறது. மகளிர் பகுதிகள் ஊடாக நீங்கள் போக துணிய மாட்டீர்கள் போல் இருக்கிறது என்றார். ஏனைய பிக்குமார் பேசாமல் இருந்தார்கள். திங்கசார் சாயதவ் சொன்னார், மாமன்னரே, இதோ இந்த எண்ணல் ஊடாக பாருங்கள், தூரத்திலே குன்றுகள், குன்றுகளைச் சூழ குன்றுகளிலிருந்து குதித்து ஓடும் அருவிகள், குளிர்மையான மரஞ்செடிகள், இவ்வளவும் இருந்தாலும் யாரும் அந்த குன்றுகள் பக்கம் போவதில்லை. ஏனென்றால் அங்கே போனால் அந்த குளிர்ச்சிக்கும் அந்த மலைச்சாரலில் இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கும் நுழம்புகள் தாராளமாக பெருகியிருக்கும். அங்கே போனால் மலேரியா வர வேண்டிய ஒரு ஆபத்து இருக்கிறது. தங்கள் மாளிகையின் மேற்கு சிறகும் குளிர்மைதான், அங்கு போகலாம், நாங்கள் தயங்கவில்லை, பயப்படவில்லை. ஆனால் அரச வம்சத்து நோய் நம்மை தொற்றி கொள்ளுமே என்று சொன்னார். எப்படி தூரத்திலே தெரிகின்ற குன்றுகள் நெருங்கிய பிரதேசங்கள் போனால் மலேரியா தொற்றி கொள்ளுமோ, உங்களுடைய மகளிர் வாழுகிற அந்தப்புற பக்கம் போனோமாயின் அரச வம்சத்துக்கே உரிய நோய் நம்மை தொற்றி கொள்ளுமே என்று திங்கசார் சாயதவ் மிந்தோன் மன்னரை மடக்கினார். இன்னொரு சம்பவம், ஒரு வாதத்துக்குரிய சம்பவம். ஒரு பெரிய ஒரு அரசிலே பல கட்டுமான வேலைகள்
எல்லாம் நடந்து கொண்டிருக்குந்தானே, மன்னருக்கு ஒரு பிரச்சனை. அவர் சொன்னார், பௌத்த குருமார் காலத்தோடு ஒட்டி மாறுகிறார்கள் இல்லை, மிக இறுக்கமாக பழமையான நடைமுறைகளை பேணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்க. எங்களுடைய பொறியியலாளர்கள் ஒரு நேரான பாதையை போட்டு கொண்டிருக்கிறார்கள், நேரான பாதை, வளவில்லாத நேரான பாதையை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதை போய் கடற்கரையில் முடியும், மக்கள் மிக இலகுவாக போகலாம், வசதியாக போகலாம், வாகனங்கள் ஓடலாம். இந்த பணியில் எங்களுடைய என்ஜினியர்ஸ் பொறியியலாளர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த பாதையை போட்டுக்கொண்டு போகும் பொழுது வழியிலே ஒரு தொன்மையான, ஒரு புராதனமான பௌத்த கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை அகற்றிவிட்டு பாதையை நேராக போடுவோம், அதே மாதிரி எந்த குறையும் இல்லாமல் வேறு இடத்துல இன்னொரு கோயிலை கட்டலாம் என்று நான் சொன்னால் பௌத்த குருமார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், மறுப்பு தெரிவிக்கிறார்கள். நீங்கள் சாயதோவ பாதி சொல்கிறார், நீங்கள் ஒரு தாராள போக்குடைய பௌத்த குரு, மாற்றங்களை வரவேற்கிறவர், நவீன காலத்தோடு ஒத்துப்போகக்கூடியவர்கள். இப்போ நீங்கள் நான் எடுக்கின்ற இந்த முயற்சியில் உள்ள நன்மையை சீர்தூக்கி இந்த ஏனைய குருமார்களுக்கு புத்திமதி சொல்ல முடியாதா என்று கேட்டார். மன்னர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த சாயதவ் சொன்னார், உங்களுடைய வாதத்தோடு நான் ஒத்துப்போகிறேன், நீங்கள் இந்த பௌத்த விகாரையை இடித்துவிட்டு ரோட் போடலாம், ஆனால் ஒரு செங்கட்டியைத்தானும் உடைக்காமல் இந்த விகாரையை அப்புறப்படுத்த உங்களால் முடியுமா என்று கேட்டார். மன்னரை மடக்கிவிட்டார் சாயதவ். இப்போ மன்னர் கடைசியாக சொன்னார், சரி சுவாமி, பௌத்த கோயில் இருந்தபடியே இருக்கட்டும் என்று சொன்னார். இதுதான் சாயதவுடைய விவேகம், புத்திசாதுரியம், எந்த வாதத்துக்கும் ஈடு கொடுத்து தம்மோட எதிர்வாதம் புரிகிறவர்களை மடக்கக்கூடிய ஒரு விற்பன்னம் அவருக்கு இருந்திருக்கிறது. இப்பொழுது நான் சொல்ல இருப்பது அரண்மனை வாழ்வை வெறுத்த மன்னர் பற்றிய ஒரு குறுங்கதை. அரசர் ஒரு நாள் சொன்னார், வாழ்க்கை என்பது ஓயாத துன்பம், அரசனாயிருப்பது துன்பம், பொன் மாளிகையில் வாழ்வது துன்பம். இந்த பொன் மாளிகை என்றது அந்த இந்தோன் மன்னர்கள் மன்ன பரம்பரையினர் இருந்து ஆளுகின்ற மாளிகை, அதுக்கு பொன் மாளிகை என்று பெயர். அதில் வாழ்வது துன்பம், பிரபுக்களாலும் சீமாட்டிகளாலும் சூழப்பட்டிருப்பது துன்பம் என்று சலித்து கொண்டார். இவருடைய சலிப்பை கேட்ட சாயதவ் சொன்னார், உங்கள் முறையீடு இன்னும் இன்னுமென்ற மாணவனையும் அவன் சிறிய தந்தையாகிய தலைமை குருவையும் எனக்கு நினைவூட்டுகிறது. அதாவது வளமை போல ஒரு உபகதையை சொல்ல போகிறார். இந்த மன்னர் செலுத்து கொள்ளுகிறார், வாழ்க்கையே துன்பம், மாளிகை வாழ்க்கை துன்பம், இந்த அரச குடும்பத்தினர் சூழ இருப்பது துன்பம், சீமாட்டிகள் பிரபுக்கள் சூழ இருப்பது துன்பம். அப்போ பார்த்தால், உங்களை பார்த்தால் இன்னும் இன்னும் என்ற ஒருவனுடைய கதை ஞாபகம் வருகிறது. அது என்ன கதை? முன்னொரு காலத்திலே கிராமத்து குறுமடத்துக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி மாணவன் இருந்தான். அவனுக்கு இன்னும் இன்னும் என்ற ஒரு பட்ட பேர். அவன்ட பேர் என்னென்று தெரியாது, எல்லாரும் சொல்கிறது இன்னும் இன்னும், அதுதான் அவனுக்கு பட்ட பேர். மற்ற மாணவர்கள் எல்லாம், இந்த குறுமடத்தில் பயிலுகிற மற்ற மாணவர்கள் குருவுக்கு சரியான பயம், இந்த பையனுக்கு அவருக்கு பயம் இல்லை. ஏனென்றால் இந்த குரு இவனுடைய தகப்பனுடைய தம்பியார்,
துறவியாயிருந்தவர். இப்போ இவனுக்கு எப்படியும் துறவியாகினார் என்ன, இல்லறத்தில் இருந்தால் என்ன, சித்தப்பன் சித்தப்பன் தானே. அப்போ இவனுக்கு பயம் இல்லை. நோன்பு நாளில் கிராமவாசிகள் குறுமடத்து துறவிகளுக்கு பொங்கல் கொண்டு வருவர். குறுமடத்தில் இவனுடைய சித்தப்பனாகிய தலைமை குரு, ஏனைய குருமார்கள் இருக்கிறோம், இவைக்கு பொங்கல் கொண்டு வருவர். தலைமை குருவுக்கு பாலும் தேனும் சேர்ந்த சர்க்கரை பொங்கல். மற்ற குருமாருக்கு சாதாரணமான வெண்பொங்கல். எல்லா குருமாரும் இந்த அவர்கள் கொண்டு வந்த பொங்கலை சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். அப்போ இந்த தலைமை குரு சொல்லுவார், வாழ்க்கையே துன்பமயம், பாழும் உடலுக்கு உணவு ஊட்டுதல் துன்பம், இந்த உணவை சுவைப்பது துன்பம், உணவை விழுங்குவது துன்பம். எப்போ சொல்லுகிறார், சர்க்கரை பொங்கலை பாலும் தேனும் சேர்த்த சர்க்கரை பொங்கலை சுவைத்து கொண்டு சொல்லுகிறார். இந்த பொறாமகன் சொல்லுகிறவர் சிற்றப்பன் தலைமை குரு, பொறாமகன் பார்த்து கொண்டு இருக்கிறான், அவனுக்கு வாய் ஊறுது. அப்போ அவன் சொன்னான், சித்தப்பா, இது போன்ற துன்பங்களை இன்னும் இன்னும் எப்பொழுதும் வரவேற்பான். இன்னும் இன்னும் அவனுடைய பேர் சொல்கிறான், இப்படிப்பட்ட துன்பங்களை நீங்கள் சொல்லுகிற இந்த பொங்கலை சாப்பிடுகிற துன்பம், சுவைக்கிற துன்பம், விழுங்குகிற துன்பம், இப்படி துன்பங்களை நான் எப்பொழுதுமே வரவேற்க தயாராக இருக்கிறேன் என்று இந்த பையன் சொன்னான். எல்லோரும் சிரித்தார்கள். அரசருக்கு முகம் சிவந்து விட்டது. ஏன் சிவந்தது? இந்த அரசர் முதல் சொன்னது அதுதானே, இந்த வாழ்க்கையே துன்பம், பொன் மாளிகையில் வாழுகிறது துன்பம், இந்த பிரதானிகள் மகளிர் சூழ இருப்பது துன்பம் என்று சொன்னதுக்கு திங்கசார் சொன்ன பதில், இந்த இன்னும் இன்னும் என்ற பையன் தன்னுடைய சித்தப்பனான தலைமை குருவுக்கு சொன்ன மறுமொழியை நினைவூட்டுகிறது என்று முடிக்கிறார். அடுத்த முறை இன்னொரு சம்வாதத்தோடு உங்களை சந்திப்பேன். வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.